குட் மார்னிங் குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் போன வாரம் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போன வாரம் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஆன்ட்டி கேட்டதுக்கு எல்லாருக்குமே வெரி குட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க குட்டீஸ் அதே மாதிரி இந்த வாரமும் கிளாஸ் பார்க்கலாம் க்ளாஸ் முடிஞ்சோன்னே ஆன்ட்டி கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ எல்லோரும் கை கும்பிட்டு கண்ணை முடிக்கோங்க பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் அன்பான இயேசப்பா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் எங்களுக்கு நீட் தந்த பெற்றோருக்காக உமக்கு நாங்கள் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும் நாங்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து நல்ல பிள்ளைகளாக வாழ அருள் தாரும் ஆமீன் குட்டீஸ் இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா போன வாரம் என்ன கிளாஸில் பார்த்தோம் ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் வந்ததை பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் சரியா குட்டீஸ் வாங்க இப்போ இந்த ஒரு வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் வாங்க குட்டீஸ் பார்க்கலாம் ஆதாமும் ஏவாலும் ஏதின் தோட்டத்தை விட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க சரியாப்பா அவங்க அவங்க வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்களா கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு குழந்த பிறக்குது ரெண்டு ஆண் குழந்தைங்க பிறக்குது பெரிய பையன் பேர் வந்து காயின் சின்ன பையன் பேர் வந்து ஆபில் நல்லா கேட்டுக்கோங்க பெரிய பையன் பேர் வந்து காயின் சின்ன பையன் பேர் வந்து ஆபேல் சரியா இந்த காயின் வந்து என்ன வேலை செய்வான் அப்படின்னா அவன் வந்து ஒரு விவசாயி இந்த நிலத்தெல்லாம் நோண்டி விதை போட்டு மரம் வளர்ந்து அதில் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அதை விற்பாங்க இல்லையா அந்த வேலை பார்க்குறவன் அந்த ஆபேல் வந்து என்ன ப என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் வந்து ஆடுகளை மேய்க்கிறான் ஆடுகளை மேய்ச்சி அந்த அதில் வர வருமானத்தை வச்சு அவன் வந்து வாழ்கிறான் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க காயின் வந்து ஒரு விவசாயி ஆபில் வந்து ஆடு மேய்க்கிறவன் இவங்க ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பி இல்லையா ஆனால் காயினுக்கு வந்து ஆபேல் மேலே எப்போயுமே ஒரு கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு பாசமாகவே இருக்க மாட்டான் ஆனால் ஆபேல் அப்படி கிடையாது ஆபிள் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் காயின் வந்து யாருன்னா கொஞ்சம் கோவக்காரனாக இருப்பான் சரியா இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு கிடைச்ச பொருளை வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கணும் அப்போ வந்து ஆபேள் என்ன செய்வான் அப்படின்னா அவனோட ஆட்லேயே நல்லா கொள்ளு கொழுன்னு இருக்கிற ஆடா பார்த்து தான் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பான் ஆனால் இந்த காயின் இருக்கான் பாருங்கள் அவன் என்ன வேலை பார்க்குறான் அவன் அவன் ஒரு விவசாயி இல்லையா அவன் தோட்டத்தில் விள விளைஞ்ச நல்ல காய் கணிக்களை தான் கொடுக்கணும் கடவுளுக்கு ஆனால் அவன் அப்படி கொடுக்க மாட்டான் நல்ல பூச்சி வச்சது காஞ்சி போனது கெட்டு போன காயாக கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பான் ஆபில் வந்து நல்ல குளுத்த ஆடாக கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பான் ஆனால் காயின் வந்து என்ன பண்ணுவான் கெட்டு போன பொருட்களை தான் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பான் அப்போ வந்து கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆவிலோட காணிக்கையை ஏற்றுக்குவார் ஆனால் காயினோட காணிக்கையை ஏற்றுக்க மாட்டார் இது வந்து ஆபேலுக்கு காயினுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் ஆபேல் மேலே ஏற்கனவே வந்து அவன் வந்து காயின் வந்து ஆபேல் மேலே ரொம்ப கோபமாக இருந்தான் இல்லை கடவுள் வேற காயினோட காணிக்கை ஏற்றுக்கலையா அதனால் அவனுக்கு என்ன ஆகும் ரொம்ப கோவமாயிரும் ஒரு நாள் என்ன அவன் போய் ஆபேல்கிட்ட தம்பி வா நம்ம வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அவனை அடி அடி நடித்து அவனை கொன்னே போட்டுருவான் ரொம்ப கெட்ட பையன் இல்லை அந்த காயின் கொண்டை போட்டுருவானா அப்போ வந்து கொண்டை போட்டு இதை யாருக்குமே தெரியாதே அப்படின்னு நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு வந்துடுவான் ஆனால் அது யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தெரிஞ்சிடும் கடவுள் வந்து காயினை கூப்பிடுவார் காயின் காயின் இங்கேவா அப்படின்னு உடனே காயின் வருவான் அது என்னன்னு கேட்பானா அப்போ கடவுள் கேட்பாரு உன் தம்பி ஆபேல் எங்க அப்படின்னு கேட்பாரு அதுக்கு காயின் சொல்லுவான் அவனை எனக்கு தெரியாதே நான் என்ன அவனுக்கு என்ன வேலைக்காரனா அவன் எங்கே போனாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு கடவுள் சொல்லுவார் நீ என்ன பண்ணிட்ட நீ வந்து உன் தம்பியையே கொண்டுட்ட நீ ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்ட நீ இனிமேல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது இந்த நாட்டை விட்டே வெளியில் போ அப்படின்னு சொல்வார் கடவுள் உடனே காயின்னு என்ன செய்வான் ஐயோ கடவுளே நான் மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழுவான் ஆனால் கடவுள் என்ன பண்ணுவார் மன்னிக்க மாட்டார் இல்ல இல்ல நீ வந்து உன்னோட கூட பிறந்த தம்பியவே கொண்டுட்ட அவனோட ரத்தத்தை வந்து இந்த நிலத்தில் சிந்த வச்சுட்ட அதனால் நீ வந்து இந்த நிலத்துல விவசாயம் பண்ணி வாழ முடியாது நீ வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படின்னு சொல்லுவார் ஓகேவா குட்டீஸ் இதுதான் காயின் ஆபிலோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ் உங்களுக்கும் வந்து வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோரும் இருப்பாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க கூட ஒத்துமையாக விளையாடணும் அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது அடிக்கக்கூடாது அவங்க கேட்குற பொருளை கொடுத்து ஒத்துமையாக இருக்கணும் சரியா குட்டீஸ் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் காலம் தான் வாழ போகிறோம் அதில் நம்ம எப்படி இருக்கணும் சந்தோஷமாக அன்பாக அண்ணன் தம்பி கூட அக்கா தங்கச்சி கூட ஒத்துமையாக இருக்கணும் ஓகேவா குட்டீஸ் குட்டீஸ் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷமான நாள் அது என்ன அப்படின்னா இன்றைக்கி மாதாவோட விண்ணேற்பு திருவிழா நம்ம என்ன கொண்டாடுறோம் இன்றைக்கி அப்படின்னா மாதாவின் விண்ணேற்பு பெருவிழாவே நம்ம கொண்டாடுறோம் சரியா குட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் வரப்போகிற கிளாஸுங்களில் உங்களுக்கு நான் அப்புறமே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதாவை போற்றணும் சரியா மாதாவை போற்றி மாதாவுக்காக மாதாவோட ஜெபம் செல்வம் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து கை கும்பிட்டு கண்ணை மூடுங்க நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஓகேவா குட்டேஷ் இன்னைக்கு மாதாவோட திருவிழா அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது ஒன்று வந்து ஆதாம் ஏவால் இருக்காங்க இல்லையா அவங்களோட பசங்க ரெண்டு பசங்களோட பேர் என்ன நான் சொன்னேன் இல்லையா ஸ்டோரியில் சொன்னேன் இல்லையா அதை கரெக்டாக சொல்லுங்கள் அடுத்து வந்து இன்றைக்கி மாதாவோட திருவிழா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச மாதா பாட்டு ஏதாவது ஒரு ரெண்டு லைன் ரொம்பலாம் பாடணும்னு தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு லைன் நம்ம வந்து மாதாவை பெருமைப்படுத்துறதுக்காக வேண்டியது மாதா பாட்டு பாடி நீங்கள் வந்து வீடியோ தான் அனுப்பணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆடியோ கூட அனுப்பலாம் ஆடியோவில் கூட கேப் பாடி அனுப்புங்க குட்டி ஓகேவா ரெண்டு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஆதாம் ஏவாளோட ஏவாளோட பையன் பசங்க பேர் என்ன இன்னொன்று மாதா பாட்டு ஏதாவது ஒரு மாதா பாட்டு சின்னதாக பாடி அனுப்புங்க ஓகேவா குட்டீஸ் மறக்காமல் அனுப்புங்க குட்டீஸ் இந்த வாரம் க்ளாஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் க்ளாஸில் நம்ம